வந்துட்டு நம்ம திருநெல்வேலி பக்கம் இருக்கோம். நாம இப்போ நாகர் கோயில் கிட்டத்தட்ட நாகர் கோயில் பக்கமா இருக்கோம். திருநெல்வேலி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு போர்டு இருக்கு முன்னாடி பாருங்க, வள்ளியூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி. ஏதோ ஒரு படத்தில் பார்த்தது போலவே இருக்கு. ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் ஹைட்டாக மலை. வள்ளியூர் பக்கமாக 40 கிலோமீட்டர் இருக்கு வள்ளியூர். இந்த ரோட்லலாம் வண்டியிலே நைட்டில் ரொம்ப கம்மி. வண்டியில் ஏதோ 1-2 தான் ஏதோ எதாச்சும் வருது. திருநெல்வேலி லெஃப்ட் போகணும், கன்னியாகுமரி ஸ்ட்ரைட்டு, திருவனந்தபுரம். நம்ம இன்னும் நேராக தான் போனோம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் நேரம் போய் நம்ம லெஃப்ட் திரும்ப வேண்டியது இருக்கு. நாங்கநேரி டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம நாங்கநேரி டோல்கேட் பக்கம் டோல்கேட்டில் இருக்கோம். டயர் செக் பண்ணிட்டு போய் டீ சாப்பிட்டு புறத்துடலாம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. காலையில் பிடி வரத்தில் 4 மணி. இன்னும் நம்ம 30 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஒரு 30 மணி நேரத்தில் போயிடலாம். 30 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். டயர் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்பப்போ போல்ட்டையும் பார்த்துக்கணும். அப்படியே ஒரு கட்டையும் ஒரு பார்வை பார்த்துக்கணும். ஏன்னா வேக தடைங்க, கூலிங்கெல்லாம் வருதுங்களா. டயர் தட்டி பக்கத்தில் என்ன ஆகுதுன்னா பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுவோம். நாங்கநேரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போனோம். நாம் இப்போ காவல் கிணறு அப்படின்ற ஊரில் வந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் மார்த்தாண்டம். வந்துட்டோம் காவல் கிணறு கிட்ட வந்துட்டோம். நம்ம ரைட்டில் திரும்பி விட்டோம்னா நேராக மார்த்தாண்டம் தான். ரைட்டில் போட்டு நாகர்கோயில் பாலத்துக்கு இடையில ரைட் திரும்பணும். நம்ம பாலத்துக்கு இடையில் ரைட் கட் பண்ணோம்னா உடனே ஒரு டீ பாயிண்ட் மாதிரி முட்டோம். அதில் மருத்துவ காலேஜ், மருத்துவ கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் கட்டின பில்டிங் போல் கட்டியிருக்காங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி நுழைவு வாயில் வச்சுருக்காங்க. சர்தார் ராஜேஷ் மருத்துவ கல்லூரி. நம்ம காவல் கிணறு அப்படின்ற ஒரு ஊரில் வந்து நம்ம கீழே பாலத்துக்கு அடியில் ரைட் எடுத்து உடனே பீரியடு மட்டும் அதில் லெஃப்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் மார்த்தாண்டம். இந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மொழி. கிட்டத்தட்ட இப்போ நாகர்கோயில் வந்துட்டோம். நாகர்கோயில் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. நாகர்கோயில் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். நாகர்கோவில் சிட்டி. நம்மளுக்கு இதுதான் முதல் அனுபவம்.
நாமளும் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. நான் நாகர்கோயிலில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். திருவனந்தபுரம் 66 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. நாம் இப்போ இந்த மேலே பாலத்தில் ஏறி போனோம். மார்த்தாண்டம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கு, திருவனந்தபுரமும் ஸ்ட்ரெயிட்டாக. பார்வதிபுரம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் போனோம். பஸ் ஸ்டாப் வச்சிருக்காங்க. இங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு இந்த மேம்பாலத்தை. முன்னாடி இருக்க அந்த மலைகளும் சூப்பரா தெரியுது. நாம இப்ப மார்த்தாண்டம் வந்துட்டோம். மார்த்தாண்டம் உள்ள பாருங்கன்னா பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப லெட்டா போட்டு இருக்காங்க. கீழெல்லாம் வீடுங்க. நம்ம பிரிட்ஜ் மேல போயிட்டு தெரியாது. இப்போ நேரம் போனோம். நம்ம லோடு இறக்க வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் போல. கண்டினியூ ஆன் நேஷனல் ஹைவே 66 ஃபார் 2 கிலோமீட்டர்ஸ். மார்த்தாண்டத்தை தாண்டி கோழிக்கோ கோடு அப்படின்ற ஊரில் இருக்கும். கயிறெல்லாம் கழட்டியாச்சு. தார்பை மடிச்சுட்டு தார்பை மடிக்கக்குள்ளே நம்ம வீடியோ பிடிக்க முடியாது. பாய் கழட்டி முடிச்சு ஒரே மூச்சு வாங்குது. காலையில் சரியான வெயில். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.